எனக்கு வந்தோன இந்த பேர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நடக்கிற மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருந்துச்சு ஒரு மாதிரி நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணுச்சு முப்பாசா பெட் ஷாப்க்கு வந்திருக்கோம் ஸோ இந்த பெட் ஷாப்பில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா நீங்கள் கேட்க மாட்டீங்க பிகாஸ் நம்ம கையில் ஆல்ரெடி ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது ஸோ இந்த பெட் ஷாப்பில் வந்து எக்ஸாட்டிக் பேர்ட்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் அண்ட் எஸ்பெஷலாக இங்கே வந்து டேம் பண்ணியிருப்பாங்க ஸோ டேம் பண்ண பெட்ஸ் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது டேம் பண்ண பேர்ட்ஸ் என்ன பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எக்ஸாட்டிக் பேர்ட்ஸ்லாம் உங்கள் கையில் அழகாக அப்படி உட்காந்துக்கும் உங்களுக்கு அழகாக ரெஸ்பான்ஸ் பண்ணணும் அண்ட் நீங்கள் பேசினா கூட சில பேர்ட்ஸ் பேசும் சில பேர்ட்ஸ் வந்து நமக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்கும் ஸோ அந்த மாதிரிலாம் வந்து நீங்கள் அழகாக ஃபன் பண்ணலாம் அழகாக விளையாடலாம் அண்டு ஸோ அதுதான் இங்கே வந்து ரொம்ப ரொம்ப மெயின் சரியா அண்ட் ரொம்ப டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பேர்ட்ஸ் இருக்குது ரொம்ப அழகாக இருக்குது இந்த கடைக்கில் வந்தோடனே வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நான் இதுக்கு மேலே இந்த பேர்ட்ஸ் வந்து சென்னையில் எங்கேயுமே பார்த்ததில்ல ஸோ அவ்வளோ சூப்பர் சூப்பராக இருக்குது இதெல்லாம் சொல்லும் போதே உங்களுக்கே எக்ஸைட்டடாக இருக்கும் அண்ட் உங்களுக்கு இதெல்லாம் பார்க்கணும் தோணுதுல ஸோ வாங்க டக்குறதுக்கு வீடியோக்குள்ளே போவோம் வீடியோக்குள்ளே போவோமா இதை நீங்கள் நேரில் பார்க்கணும் செம்மையாக இருக்க ஃபெதர்ஸ்லாம் செம்ம பியூட்டிஃபுல் என் ஓ என் ட்ரெஸ்ஸுக்கு வேறு மேட்சிங்கான கலரில் இருக்குது போய் ஓகே இந்த பேர்ட் பேர் பார்த்தீங்கன்னா எக்லட்டர்ஸாம் நார்மலாக வந்து டக்கு நானும் பயந்து ஆனால் ரொம்ப வந்து க்யூட்டாக இருக்குது பயப்பெல்லாம் தேவையில்லை அதை கையாட்டால் மட்டும் இவன் பயப்படுறான்னு நினைக்கிறேன் அதை பார்த்து நான் பயப்படுறேன் ஓ ஒன்றும் நோ சரி முடிக்கிறது ஆபத்தும் நேராக பார்த்துக்கூடாது ஏ நான் வந்து பைரட்ஸ் ஆஃப் தி கரீபியன் மாதிரி ஆகிட்டேன் அதில் ஒருத்தர் இருப்பார் தெரியுமா அவரோட ஷோல்டரில் அந்த பேரட் அந்த பஞ்சவர்ண கிளி வச்சு பஞ்சவர்ண கிளி வச்சுட்டு எனக்கு லைட்டாக பயமாகவும் இருக்குது பட் ஆனால் இது ரொம்ப அப்படியே என்ன சொல்கிறது ஒரு சின்ன குழந்தைய நம்ம கூட வச்சுட்டு அப்படி இருப்பாமே இது அந்த மாதிரி தான் இருக்குது காலைக்கு இதுதான் வா இப்போ வந்து நம்ம பேர்ட்ஸ் பற்றி நிறைய தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இது என்ன பேர்ட்னா அதுங்களோட மியூட்டேஷன்ஸு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரல் கலர் இதுதான் இந்த மாதிரி நல்லா டார்க் க்ரீனாக இருக்கும் ஸோ அதுக்கு மேலே வர்றது எல்லாமே பைனாப்பிள் கன்யூஸ் கொஞ்சம் லைட் கலர் இருக்கும் இதே டார்க்கில் கொஞ்சம் ரெட் அதிகமாக இருக்கிறது வந்து எல்லோ சைட் ரெட் கன்யூர்னு வரும் ஸோ இது வந்து எல்லோ சைடட் கன்னு சொல்லுவோம் ஸோ பேசிக்காக வந்துட்டு எல்லாமே க்ரீன் சீக் தான் அதோட மியூட்டேஷன்ஸ் இது எல்லாமே ஒன்று
க்ளோட்டட் கனூர். ஓ ப்ளூ கலர்ல க்ளோட்டட். ஆமா. சோ இவங்கள பாத்தீங்கன்னா நம்ம பிரேசில் சைடுல எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய கன்சர்வேஷன் ப்ரோகிராம்ஸ் இவங்களுக்கு நடந்துருக்கு. லைக் இங்க இருக்கையிலே ஒன் ஆஃப் த மோஸ்ட் ப்ரொடெக்டடான ஒரு ஸ்பீஷீஸ் இது. இவங்களோட நேட்டிவ் கிரவுண்ட்ஸ்ல. ஸோ பேர்டு வந்துட்டு ஒரு ரெகுலரான கன்னியூர்மா இதான் உங்களுக்கு. கேரக்டர் வைஸில் நீங்கள் பார்க்குறீங்கன்னா பைனாப்பிள் கன்னியூர்ஸ், இந்த க்ரீன்சி கன்னியூர்ஸ் எல்லாமே காமிச்சல. ஸோ பேசிக்காக அதே மாதிரி தான் இருக்க போகுது. அந்த கலரேஷன் அண்ட் அந்த பேர்டோட ரேரிட்டி இது எல்லாமே தான் உண்மையிலே பார்க்கணுன்னா இந்தியாவில் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டாக இவனுக்கு ப்ரீட் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களோட நேட்டிவ் கிரவுண்டை விடவுமே இங்கே பெஸ்ட்டாக ப்ரீட் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் கையில் வச்சுருக்கிறது பார்த்தீங்கன்னா ரெயின்போ லாரி கீட்டு. ஸோ இப்போ இவன் வந்து ரெட் காலர்ட் லாரி கீட்டு. ஸோ டிஃப்ரென்ஸ் நீங்கள் பார்த்தீங்கனாலுமே தெரியும். இவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி ஒரு பால் பச்சை கலரில் அந்த பின்னாடி நெக்கில் இருக்கும் ரிங்கு. ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரெட்டில் இருக்கும். ஸோ இந்த காலரில் இந்த கலர் இருக்குது தான் இவனுக்கும் இவனுக்குமான டிஃப்ரென்ஸு. ரெண்டாவது உங்களுக்கு இந்த கலர் செஸ்டில் இருக்க கலர் அது டிஃபர் ஆகும். இப்போ இவனுக்கு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சிஷாக இருக்கும், இவனுக்கு ரெட்டாக இருக்கும். ஸோ இவனுங்க பார்த்தீங்கன்னா பேசிக்காக ஆஸ்திரேலியாவிலேருந்து வரவனுங்க. ரொம்ப சாஃப்டான பேர்ட்ஸு உங்களுக்கு. பேசிக்காகவே வந்து இவனுங்க ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸு இந்த மாதிரியான ஃபுட்டு தான் சாப்பிடுவானுங்க. இவனுங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மோஷன் கொஞ்சம் லிக்விடியாக இருக்கும். அது ஒன்று தான் இவங்களோட டிஸ்அட்வான்டேஜ். மற்றபடி பார்த்திங்கன்னா மற்ற பேர்ட்ஸோட டிசீஸ் ரெசிஸ்டிங் கெப்பாசிட்டி அதிகம், பேர்டோட லைஃப் ஸ்பேனும் அதிகம். தாராளமாக ஒரு 25 இயர்ஸ் வரைக்கும் வச்சுக்கலாம். டாக்கிங் எபிலிட்டி இருக்கும். ஸோ அது எல்லாமே இவங்களுக்கு ஒரு ப்ளஸ்ஸாக இருக்கும். இல்லை இவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைஃப் ஸ்பான் அதிகம், லைக் 60 இயர்ஸ் வரைக்கும் கூட இருப்பானுங்க கேப்டிவில். ரெண்டாவது உங்களுக்கு வந்து பேர்ட் ரொம்ப ஒரு கஷ்டமாக இருக்கும் ப்ரீடிங்க்கு எல்லாமே. லைக் ஈஸி டு ப்ரீட்லாம் கிடையாது, எல்லாராலையும் ப்ரீட் பண்ண முடியாது. ஸோ உங்களுக்கு பேர் பாண்டிங் இது எல்லாமே கஷ்டம். ஸோ ப்ரீடிங் ஆஸ்பெக்ட்லேருந்து பார்த்தீங்கனாலும் சேலஞ்சிங்காக இருக்கும். பேர்டு வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்கள் வீட்டில். ரொம்ப நாய்ஸி கிடையாது. ஸோ நாய்ஸ் அதிகமாக இல்லைன்றதுனால மற்ற பெரிய பேர்ட்ஸ் எல்லாமே போகும்போது உங்களுக்கு நாய்ஸ் அதிகமாக இருக்கும். எனக்கு வந்தோடனே இந்த பேர்ட் ரொம்ப பிடிச்சிருச்சு. நடக்கிற மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்துச்சு, ஒரு மாதிரி நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணுச்சு. ஐ நெயில் நெயில். ஸோ எத்தனை வருஷம் நீங்கள் பேர்ட் இந்த மாதிரி பேர்ட் பிஸ்னஸில் இருக்கீங்களா? பேர்ட் 8 இயர்ஸ். ஸோ உங்களுக்கு ஃபேவரட்டான பேர்ட்னா இதுதான் கண்டிப்பாக. நாய்ஸ் பெருசாக இருக்காது, லைஃப் ஸ்பேன் அதிகம், டிசீஸ் ரெசிஸ்டிங் கெப்பாசிட்டியும் அதிகம். ஸோ பேர்டு ரொம்ப ஈஸி டு மெயின். என்ன சாப்பிடுவது? இவங்களுக்கு வந்து கொஞ்சம் லோ ஃபேட் தரணும். ஸோ நட்ஸ் இதெல்லாம் தரக்கூடாது. இயற்கையாக பார்த்தீங்கன்னா இவங்க ரூட்ஸ் அதிகமாக சாப்பிடுவாங்க. ஆமாம், கிராஸோட ரூட்ஸ் அதிகமாக சாப்பிடுவாங்க, கிராஸோட சீட்ஸ் அதிகமாக சாப்பிடுவாங்க. ஸோ நம்ம இதை சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு இங்கே கேரட்டு, பீட்ரூட்டு, ஸ்ப்ரவுட்ஸு இந்த மாதிரியான இதெல்லாம் கொடுத்துட்ருக்கோம். கிராஸ் சீட்ஸுக்கு பதிலாக வந்துட்டு இந்த தேனை இதெல்லாமே கொடுத்துருக்கலாம். ஆஸ்திரேலியா. இது வந்து டஸ்கி பயனர். ஸோ இவனும் வந்துட்டு பேசிக்காக அந்த ஆப்ரிக்கன் சைடில் இருக்க மாதிரி தான். ஸோ உங்களுக்கு வந்துட்டு அதிகமான நட்ஸு, கொஞ்சம் ஃபேட்டியான டயட் எடுத்துப்பாங்க, பாதாம் இதெல்லாமே அதிகமாக தரலாம், சீட்ஸு இதெல்லாமே பேசிக்காக நிறையா சாப்பிடுவாங்க. கலரேஷன் ஆக்சுவலாக நீங்கள் வந்து லைட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும் ஒவ்வொரு கலரோட. இது ஆக்சுவலாக குட்டி பேர்டு தான், வளர வளர தான் உங்களுக்கு இன்னும் ப்ரிடாமினாக இருக்கும். அந்த இரிடசன்ஸாக இருக்கும், அந்த மினுக்கிற மாதிரியான கலரேஷன்.
இது வந்து செனிகல் பேரட் செனிகல் பேரட் ஆ நீங்க கை ஸ்டிஃபா வைக்கணும் என் கூடவே இறக்காதீங்க ஓகே ஓகேவா ம் சோ படிக்கட்டல அவன் மேல ஏறற மாதிரி தான் இவனுக்கு பேசிக்கா அந்த ஃப்ரூட்ஸ் நட்ஸ் ஆப்பிரிக்கன் வெரைட்டிஸ் எல்லாமே கொஞ்சம் அதிகமாக நட்ஸ் சாப்பிடும் இவனும் ஆப்பிரிக்கன் வெரைட்டி தான் ஸோ உங்களுக்கு நட்ஸ் எல்லாமே கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துப்பான் ஸோ இவனோட பேசிக் லைஃப் ஸ்பான் 20 இயர்ஸ் கிட்ட வந்துடும் 20 இயர்ஸ் தாராளமாக இது வந்து Black Cap Lorry ஸோ நீங்கள் இப்போ அங்கே லாரி கீட் பார்த்தீங்களா இந்த ரெட் காலர்ட் அண்ட் ஃப்ரெண்ட் இவன் வந்துட்டு அதுலேயே வந்துட்டு அந்த வெஜிடேல் இருக்கிறவனுங்க கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கலர்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கும் இவனுங்களும் அதே மாதிரி தான் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் தான் பேசிக்காகவே மற்றபடி வந்துட்டு உங்களுக்கு பேசுகிற தன்மை லைஃப் ஸ்பான் இது எல்லாமே அதிகம் தான் ஆஸ்திரேலியா இவரும் அதே தான் இன்ட்ரோ வீடியோல பாத்துருப்பீங்க இவரை செம்மையா அந்த ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டு இவர் வந்து ஆர்னேட் லாரி ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி பேர்ட்ஸ் மெயின்டெய்ன் பண்ணனும் அவங்க என்ன தெரிஞ்சுக்கணும் ஏன்னா இப்போ நான் எல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் வரேன் எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னா நான் என்னென்னலாம் உங்களுக்கு எந்த மாதிரியான பேர்ட் செட் ஆகுன்றதை பார்த்துக்கோங்க ஏன்னா வந்துட்டு இப்போ நான் வந்து ஆப்ஷன்ஸ் நான் சொல்லும் போதுமே வந்துட்டு லைக் பேர்டோடைய கலர்ஸு அதுக்கப்புறமா பேர்டோட லைஃப் ஸ்பேன் இருக்குது இப்போ நிறைய பேர் வந்துட்டு மக்காவுஸ் அண்ட் காக்டூஸ் ஒரு பெஞ்ச் மார்க்காக வச்சுக்கிறாங்க பட் ஆனால் 60 இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் அந்த பேர்டை பார்த்துக்கணும் ஸோ அவ்வளோ கேப் இருக்குது இப்போ இந்த பேர்ட் எல்லாமே வந்துட்டு நீங்கள் ஒரு 30 இயர்ஸ் வரைக்கும் பார்த்துக்கணும் மற்ற பேர்ட்ஸ் எல்லாமே ஒரு 20 இயர்ஸ் மினிமம் அந்த மாதிரியான ஒரு கமிட்மெண்ட் இருக்குது ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு முதல்ல அதை டிசைட் பண்ணுங்கள் ரெண்டாவது உங்கள் வீட்டில் இருக்க அவைலபிலிட்டி லைக் பேர்டோட சைஸை நீங்கள் அக்காமடேட் பண்ணி ஆகணும் பிகாஸ் நீங்கள் அந்த கேஜோட சைஸ் அக்காமடேட் பண்ணி ஆகணும் பேர்டோட டயட்டிங் கொடுத்தாகணும் அது எல்லாமே மேக் ஷுர் நீங்கள் ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்தையுமே வந்துட்டு முதல்ல கூகுள் பண்ணி பாருங்கள் நேச்சுரலாக அந்த பேர்ட் எப்படி இருக்குன்றதை பார்த்துக்கோங்க அதுக்கப்புறமா உங்களால் அதை இன்கார்ப்பரேட் வீட்டில் பண்ண முடியுமா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இவனுங்களாம் லோ ஃபேட் டயட்டை சாப்பிடுவாங்க ஸோ லோ ஃபேட் டயட் சாப்பிடும் போது நான் அதுக்கேற்ற மாதிரியான ஃபைப்ரஸான டயட்டை தான் கொடுக்கணும் ஃப்ரூட்ஸ் நான் ப்ரொவைட் பண்ணணும் ஸோ அந்த ஒரு விஷயத்தை நான் பார்த்தாகணும் நான் இவனுங்களுக்கு வந்துட்டு ஜஸ்ட்டு பேக்கெட்டட் ஃபுட்டை மட்டும் கொடுக்குறேன் அது வந்து எனக்கு வேலைக்கு ஆகாது பட் லாங் டைம் இருக்காது ஸோ அந்த மாதிரி ஒரு சின்ன 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 சேஞ்சஸ் எல்லாமே இருக்குது இது எல்லாமே நீங்கள் பாருங்கள் அதுக்கப்புறமா அது எல்லாமே சொல்லி கொடுத்துருவோம் லைக் என்ன டயட் கொடுக்கணும் என்ன சப்ளிமெண்ட் கொடுக்கணும் இது எல்லாமே என்ன கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிடுவோம் பட் அட் த சேம் டைம் இது எல்லாமே இருக்குன்ற பட்சத்துலேயும் உங்களோட பார்ட்டில் ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா என்ன தான் இருந்தாலுமே ஒரு இப்போ என்னோட வெப்சைட்லேயே நீங்கள் எடுத்துக்கோங்களேன் ஓகே என்னோட வெப்சைட்லேயே நீங்கள் பார்த்தீங்கனாலுமே மோஸ்ட் ஆஃப் த டைம் பாசிட்டிவ்ஸ் தான் இருக்க போகுது ஓகேவா நெகட்டிவ்ஸை வந்து பெருசாக ப்ரொமோட் பண்ண போகிறது இல்லை ஸோ நெகட்டிவ்ஸ் எல்லாமே முதல்ல கேட்டுக்கோங்க அதுக்கப்புறமா உங்களுக்கு செட் ஆகுமான்னு பாருங்கள் சன் கலர் வாங்குவாங்க கலர் நல்லா இருக்குது அழகாக இருக்குது பேர்டு அந்த ஒரு தாட் ப்ராசஸில் தான் இருப்பாங்க பட் நீங்கள் அந்த ஒரு விஷயத்தை மட்டும் பார்க்குறீங்க பட் ஆனால் நாய்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும் இந்த பேர்டு ஸோ அந்த நாய்ஸ் லெவலை உங்களால் வீட்டில் மெயின்டைன் பண்ண முடியுமா ஸோ அந்த ஒரு பாயிண்ட்டுக்கு நீங்கள் வர ஆரம்பிக்கணும் அப்படி பண்ணிட்டீங்கன்னா பேர்ட் வில் பி ஃபைன் சூப்பராக வச்சுக்கலாம் ஸோ ஸ்பேஸ் ஃபுட் அதுக்கப்புறம் இந்த மாதிரி நாய்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு செட் ஆகுமா அப்படின்னு நீங்கள் ஒரு வாட்டி ரிசர்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இங்கே வந்து இங்கேயும் வந்து குவஷன்ஸ்லாம் நீங்கள் ரைஸ் பண்ணலாம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க ஸோ நெக்ஸ்ட் என்ன பேர்ட் நான் பார்க்க போகிறோம் ஸோ இது ரெட் லோன் பிளாக் ஹெடட் கேக் ஸோ இவரும் நியூ ட்ராபிக்கல் பேர்ட் தான் இங்கே பாருது ரெண்டும் பயமா இருந்துச்சு
ரொம்ப சாஃப்ட்டான பேர்டு. சீரியஸாவா? இல்லை, ஆக்சுவலாக இவனுங்களை வந்துட்டு நான் நிறைய பேருக்கு சஜஸ்ட் பண்ணுறது கிடையாது. பிகாஸ் ரொம்ப ஒரு இன்டிபெண்ட்டான ஒரு பேர்டு இவனுங்க. இந்த அளவுக்கு சாஃப்ட்டான பேர்டை ரொம்ப ரேராக தான் பார்க்க முடியும். அண்ட் இந்த பேர்டுக்குமே வந்துட்டு ரொம்ப ஒன்றும் ஏஜ் ஆகலை. ஏஜ் ஆக இவனுங்க வந்துட்டு ரொம்ப ஒரு இன்ட்ரோவர்ட்டான பேர்ட் தான். பட் அட் த சேம் டைம் டாக்கிங் எபிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு கம்பாரிசனே கிடையாது. லைக் ரொம்ப இன்டெலிஜென்ட், ரொம்ப அதிகமான டாக்கர்ஸ், ரொம்ப சூப்பராக இருப்பானுங்க. இவங்களோட ப்ரோஸ் தான் இவங்களோட கான்ஸுமே. ஏன்னா நல்லா பேசுறக்கூடிய எபிலிட்டி வந்து இவங்களுக்கு வர்றது பார்த்தீங்கன்னா அந்த புதருக்குள்ளே மறைஞ்சிக்கிட்டு சிங்கம் கத்துறமையோ இல்லை குரங்கு கத்துறமையோ அந்த மாதிரிலாம் கத்திட்டு இருப்பாங்க இயற்கையாக. ஸோ இப்போ அதை மிமிக் பண்ணி வந்த நேச்சர் தான் இது. ஸோ இந்த வாய்ஸ் எல்லாமே பேசுறது இதெல்லாமே. ஸோ இப்போ பேசிக்காக இந்த பேர்டு ஒளிஞ்சிருந்து அதோட சர்வைவலிட்டியை பார்த்துருக்கோம். ஸோ இப்போ அதுதான் இங்கேயும் நடக்குது. ஸோ அந்த ஷைனஸ் வந்துட்டு வீட்டுக்குள்ளே வந்துடும். ஸோ பெட்டர் வந்துட்டு இந்த பேர்டை வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது. பட் ஆனால் நீங்கள் யூடியூப்லேயோ இன்ஸ்டாகிராம்லேயோ எதில் நீங்கள் பார்த்தீங்கனாலுமே இந்த பேர்டுக்கு ஒரு தனி ஃபேண்டமே இருக்குது. ஸோ அதனால் நிறைய பேர் கேட்குறாங்க, எங்களால் விற்காமையும் இருக்க முடியலை. முடிஞ்ச அளவுக்கு சொல்லிடுவோம், சில பேருக்கு வந்துட்டு கொடுக்குறதும் உண்டு. முடிஞ்ச அளவுக்கு நிறையா டைம் ரிட்டர்ன் வந்துடும். லைக் ஒரு 1 இயர் அந்த பேர்டை வாங்கிட்டு போகும்போது ரொம்ப பாசிட்டிவான ஒரு ஃபீட்பேக் இருக்கும். 1 இயருக்கு அப்புறமா அந்த அளவுக்கு இருக்காது. ரொம்ப இன்டெலிஜென்ட் இந்த பேர்டு. சி, ஒரு வீட்டில் பெட்டாக நம்ம வச்சுக்கிறோன்றப்போ வாண்ட் ஒரு ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக, பிகாஸ் அந்த ஒரு ஜூஸே அந்த பெட்டோட அந்த இதுவே போயிடும். நான் போனது அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான். லைக் ஒவ்வொரு ஸ்பீசிஸையுமே பார்க்க ஆரம்பித்தேன். லைக் சில ஸ்பீசிஸ்லாம் வந்துட்டு 2 இயர்ஸ் பேக் வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்கிட்ட நிறையா இருக்கும். லைக் ஆஃப்ரிக்கன் ரோஸிங் இதெல்லாமே. பட் கஸ்டமர் கிட்ட வந்து ரெகுலராக வர பேட் ஃபீட்பேக். லைக் அந்த பேர்டு வந்துட்டு ஒரு 1 இயர், அதாவது எடுத்துகிட்டு போகும்போது பாசிட்டிவாக இருக்குது. ஆஃப்டர் 1 இயர் 2 இயர் டவுன் த லைன் அந்த அதே பேர்டோட கேரக்டர்ஸ் வந்து வீட்டுக்கு செட் ஆக மாட்டேங்குது. ஸோ இப்போ இந்த மாதிரியான பேர்ட்ஸ் எல்லாமே ஒரு 4 இயர்ஸ் 5 இயர்ஸ் வளர்த்துருக்க கஸ்டமர்ஸும் இருக்காங்க. ஸோ தே ஆர் கிவிங் அ பாசிட்டிவ் ஃபீட்பேக். ஈவன் கன்யூஸாக இருக்கட்டும், ஒரு கன்யூஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்துட்டு அதுதான். நான் இப்போ வந்து 8 இயர்ஸாக இந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோம். 8 இயர்ஸாக வந்துட்டு இந்த பேர்ட்ஸை வந்துட்டு யார் யார் வாங்கியிருக்காங்களோ எல்லாரோட டேட்டாஸும் வச்சு அவங்க என்ன மாதிரியான கமெண்ட் கொடுக்குறாங்க, ஒரு 6 மந்த்ஸ்க்கு அப்புறமா ஆஃப்டர் பர்ச்சேஸ் என்ன கமெண்ட் கொடுக்குறாங்க, 1 இயருக்கு அப்புறம் என்ன கமெண்ட் கொடுக்குறாங்க, அதே பேர்டுக்கு வந்துட்டு அவங்க 2 இயர்ஸில் என்ன கொடுக்குறாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி மட்டும்தான் வந்துட்டு அடுத்தடுத்த இதுக்கு சஜஸ்ட் பண்ணுறோம். ஸோ நிறைய டைம் வந்து கலெக்ஷன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாயிருச்சு இப்போலான்றதுக்கான ரீசனும் அதுதான். நிறைய பேர்னால இந்த மாதிரி எக்ஸாட்டிக் பேர்ட்ஸை வந்துட்டு ஹோம் கண்டிஷனில் வச்சு பார்க்க முடியல அப்படின்றது. பிகாஸ் சில பேர்ல வந்து ரொம்ப நாலேஜபிள் நாட் இந்த மாதிரிலாம் வந்து ரொம்ப ஃபன்னியாக இருக்காதான். ஸோ பீப்புள் வந்து அது பிடிக்க மாட்டேன். பட் ஐ திங்க் பேர்ட் லவ்வர்ஸ் அந்த மாதிரி ஒரு டெடிக்கேட்டட் வாங்குறவங்க மேபி பார்த்து, யா மேபி இஃப் யூ வாண்ட் டு கேஜ் தம் அண்ட் நீங்கள் அதை பார்த்து ரசிக்கிற ஒரு ஆளாக இருந்தால் ஃபைன், வெரி குட். ஏன்னா இந்த பேர்ட்லலாம் கற்றுக்க வேண்டிய விஷயம் நம்மக்கிட்ட நிறையா இருக்குது. பட் அட் த சேம் டைம் ஒரு பெட்டா இல்லை, ஒரு டாகுக்கு ஆல்டர்னேட்டாக ஒரு பெட்டா நீங்கள் வாங்குறீங்கன்னா ஐ வில் சே யூ ஹாவ் பெட்டர் ஆப்ஷன்ஸ் அதர் ஸ்பீசிஸில். அதனால் இன்னும் விளையாடிட்டு இருக்காங்க இவங்க, எப்போ தான் விளையாட முடிப்பாங்கன்னு தெரில. ஸோ தானே நம்ம கிட்ட இன்கேஸ் ஏதாச்சும் ஒரு பேர்ட் வேணும் அப்படின்னு சொல்லி ஆர்டர் பண்ணால் நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி தாராளமாக நம்மக்கிட்ட ஃபார்ம் இருக்குது. ஸோ இங்கே பார்க்குற ஒரு செட் ஆஃப் பேர்ட்ஸ் வந்து நம்மக்கிட்ட ஃபார்மில் ரைஸும் ஆகிட்டுருக்கு. ஸோ டெய்லி வந்து பேர்டு என்ன வெயிட் இருக்குது, என்ன சப்ளிமெண்டேஷன் கொடுத்தோம், எல்லா ரெக்கார்டுமே இருக்குது. ஸோ மேபி நீங்கள் வந்துட்டு எதனா ஸ்பெசிஃபிக்காக ஒரு நீட்ஸுக்கு வந்துட்டு பேர்ட்ஸ் சொல்கிறீங்க, லைக் டாக் பண்ணணும், இல்லை சில டைம் ஆட்டிசம் இருக்க கிட்ஸுக்கு எல்லாமே வந்து கேட்டிருக்காங்க, லைக் அவங்க கூட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த மாதிரியான ஸ்பெஷல் பர்பஸஸு இது எல்லாமே வந்துட்டு கேட்கும் போது தனிப்பட்ட முறையில் அதை ரைஸ் பண்ணியும் தரோம். இல்லை மொத்தமாக உங்களுக்கு வந்துட்டு லைக் ரெகுலராக இந்த மாதிரியான பேர்ட்ஸ் வேணும், ஸ்பெசிஃபிக்காக எனக்கு இந்த ஸ்பீஷிஸ் வேணும் அந்த மாதிரிலாம் சொன்னிங்கன்னா பசிபிக் பேரட்லெட் வரைக்கும் வளர்ந்துட்டுருக்காங்க. ப்ளூ க்ரௌன் கன்யூஸ் இருக்காங்க, அவங்களாம் இப்போ இங்கே இல்லை. ஜாஃபின்ஸ் காக்கட்டும் இருக்காங்க, அவங்களும் இங்கே இப்போ இல்லை. ஸோ அந்த மாதிரி அந்த காலா காக்கட்டுக்கு பதிலாக ஜாஃபின்ஸ் காக்கட்டு வந்துடும். ஸோ ஆல்டர்னேட்டாக அப்படி எப்படின்னு பேர்ட் வந்துகிட்டே பூந்தமல்லி தாண்டி நம்ம தனியாக ஃபார்ம் வச்சு அவங்க இந்த மாதிரி டேம் பண்ணி அம்மா குழந்தைங்க வந்து. ஆமாம், இது வந்து சேல் பாயிண்ட் மட்டும்தான். ஸோ குவாரண்டைன் எல்லாமே தனியாக இருக்குது. இவன் யார் கூட சீக்கிரம் மிங்கிள் ஆக மாட்டான், நான் பார்த்து என்கிட்ட அழகாக மிங்கிள் ஆகிறான், சூப்பராக வந்து விளையாடுறான், டக்குன்னு வந்துட்டான். ஸோ இந்த டைமில் நான் என்ன நோட் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அக்கா வந்து இதை சமைச்சிட்ருக்காங்க.
ஸோ என்ன ஃபுட்டுக்காக ரெடி பண்ணுறீங்க? ஒரு ஒரு பேர்டுக்கு ஒரு ஒரு மாதிரியான ஃபுட்டு. இப்போ லாரிஸ்க்கு எல்லாமே வேறு ஒரு ஃபுட்டு, இதே ஹேண்ட் ஃபீடிங் ஃபார்முலாவில் இருக்கிற சிக்குக்கு எல்லாமே வந்து வேறு ஒரு ஃபுட்டு. ஓ, ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஃபுட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இப்போ நான் கிளம்பும்போது வச்சுட்டு டவுட் அப்படின்னா கூட நீங்கள் வந்து இந்த அக்காக்கிட்ட கேட்கலாம். நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஈவன் வந்துட்டு இங்கே வரவங்களுக்கு வந்து என்ன ஃபுட் அப்புறமா என்ன மெடிசன் கொடுக்கணும் எல்லாமே இவங்க அழகாக சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக கேளுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு குட்டி ஷெஃப் இந்த பேர்ட்லாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பேர்டை பற்றின்னு உங்களுக்கு அடிஷ்னலாக டீட்டெயில் வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த கடையோட லொக்கேஷன் அப்புறமா நம்பர் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க வேணா மறக்காமல் செக் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுட் மெடிசன்ஸ் எல்லாமே இவங்களே கூட இங்கே விற்கிறாங்க. அண்ட் ஆல்சோ கேஜ் கூட ரெடி பண்ணி தராங்க. ஸோ இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோட திருப்பி பார்க்குறேன். அண்டில் தென் பாய் ஃப்ரம் மீமா. பாய்.